மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தெலங்கானாவில் அரசியல் கட்சி தலைவர்களின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டுக்கேட்பு சம்பவம் தொடர்பாக 3 காவல்துறை உயரதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை தலைவர், துணை ஆணையருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா சிறப்பு புலனாய்வு பிரிவில் நடந்தது என்ன என்று பார்க்கலாம். கடந்த 10ஆம் தேதி தெலுங்கானா சிறப்பு புலனாய்வு பிரிவான எஸ்ஐபியின் கூடுதல் எஸ்பி ரமேஷ் ஹைதராபாத் பஞ்சகுட்டா காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கடந்த ஆண்டு சிறப்பு புலனாய்வு பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த பிரணீத் ராவ் என்பவர் அலுவலகத்தில் தனக்கென பிரத்யேகமாக 2 அறைகளை உருவாக்கிக் கொண்டு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் செல்போன் உரையாடல்களை பதிவு செய்துள்ளார் எனவும், மாநில பாதுகாப்பு மற்றும் உளவு தகவல்களை திருடியுள்ளார் எனவும், இதில் சம்பந்தப்பட்ட அனைவரது மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு பிரிவு டிஎஸ்பி பிரணீத் ராவ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதிகாரி பஜங் ராவ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட டிஎஸ்பி பிரணீத் ராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெலங்கானாவின் தற்போதைய முதல்வரும் 2023 எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவருமான ரேவந்த் ரெட்டி வீடு உள்ள பகுதியில் வணிக வளாகம் ஒன்றில் ஏடிஎஸ்பி திருபதன்னா, என்ஐபி அதிகாரி பஜங் ராவ் மற்றும் தனியார் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகியோர் அறையெடுத்து ரேவந்த் ரெட்டி அவரது கட்சித் தலைவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பேசுவதை ஒட்டுக்கேட்டு ரெக்கார்ட் செய்தது தெரியவந்தது. அரசியல் தலைவர்கள் பேசிய உரையாடல்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகளை எடுக்கும் போதும், புதிய ஹார்ட் டிஸ்குகள் மாற்றும் போதும், சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் இயங்கி வந்த சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்ததும் தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் காவல்துறை மத்தியில் தெரியவந்தவுடன் பிரணீத் ராவ் சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் தான் பயன்படுத்தி வந்த 2 அறைகளிலும் இருந்த ஆவணங்களை தீயிட்டு கொளுத்தி அவற்றை முசி ஆற்றில் கரைத்துள்ளார். தெலங்கானாவில் சமீபத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து டிஎஸ்பி பிரணீத் ராவ், ஏடிஎஸ்பி திருபதன்னா உள்ளிட்ட அதிகாரிகள் 50-க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள், பென்டிரைவுகள் ஆகியவற்றை உடைத்தும், 2 அறைகளிலிருந்த ஆவணங்களை எரித்தும் முசி ஆற்றில் தூக்கி எறிந்ததும் தெரியவந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக டிஎஸ்பி பிரணீத் ராவ் அலுவலகங்களில் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஏடிஎஸ்பி திருபதன்னா கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் டிஎஸ்பி பிரணீத்குமார், ஏடிஎஸ்பி திருபதன்னா, பஜன் ராவ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் தலைவர் பிரபாகர ராவ் மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவின் துணை ஆணையர் ராதாகிருஷ்ண ராவ் ஆகியோர் தலைமறைவாகினர். இருவரும் சென்னை வழியாக அமெரிக்கா சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது. இருவருக்கும் எதிராக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவை உலுக்கியுள்ள இந்த செல்போன்கள் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தின் பின்னணி என்ன? கடந்த ஆட்சியாளர்களுக்கு இதில் தொடர்பு உள்ளதா என பல கோணங்களில் ஹைதராபாத் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஆந்திராவிலிருந்து தினேஷ், சென்னையிலிருந்து அன்பரசன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஸ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.